ஹலோ எவ்ரிவன், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் வந்து பார்க்குறக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இந்த அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் வந்து நம்மளோட ரிஸ்ட்டில் இருக்கும், அப்படின்னா நம்மளோட மணிக்கத்தில் இருக்கும். இந்த அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கா? இது வந்து எப்போ வந்து நல்லா தெரியும்னா நம்மளோட தம்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது, நம்மளோட கட்டவரலில் வந்து விரிக்கும் போது தான் இந்த அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் வந்து தெரியும். நம்ம இந்த அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸை பற்றி படிக்க போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சில பேசிக்கான விஷயம் தான் தெரிஞ்சிருக்கணும். எதை பற்றி தான்? ஆன்டீரியர் போஸ்டீரியர் மீடியல் லேட்ரல். ஆன்டீரியர் போஸ்டீரியர்னா முன்னாடி பின்னாடி, மீடியல் லேட்ரல்னா மீடியல்லாம் பக்கத்தில், லேட்ரல்லாம் கொஞ்சம் தள்ளி. இந்த அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் வந்து முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா, மீடியல் சைடு இருக்கா லேட்ரல் சைடு இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த படத்தை பாருங்க கைஸ். இப்போ இது வந்து முன்னாடி, இது வந்து பின்னாடி. ப்ரோ இது எனக்கு ஏற்கனவே தெரியும்னு கூட நீங்கள் வந்து சொல்லுவீங்க. இது வந்து ஆன்டீரியர், இது வந்து போஸ்டீரியர். இப்போ வந்து கையை பாருங்களேன், கையில் நெகை இருக்கா? கையில் நெகை இருக்கிற சைடு வந்து பின்னாடி, நெகை இல்லாத சைடு முன்னாடி. அப்போ இது ஆன்டீரியர், இது போஸ்டீரியர். இப்போ அப்படியே அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸை பாரு. அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் வந்து எந்த சைடு இருக்குது? நெகை இருக்கிற சைடு இருக்குது. அப்போ அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் வந்து பின்னாடி இருக்குது, போஸ்டீரியர் சைடு இருக்குது. அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் எந்த சைடு இருக்குது? போஸ்டீரியர் சைடு இருக்குது. இப்போ அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் மீடியலாக இருக்கா லேட்டரலாக இருக்கான்றதை பார்ப்போம். இப்போ மீடியல் லேட்டர்ன்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம உடம்புல நடுவில் ஒரு கோடு போட்டுருங்க கைஸ். நம்ம உடம்புல நடுவில் ஒரு கோடு போட்டுருங்க. இந்த கோட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அது வந்து மீடியல், இந்த கோட்டுக்கு தள்ளி என்ன இருக்கோ அது லேட்டரல், இந்த கோட்டுக்கு ரொம்ப தள்ளி இருக்கு கட்டவரல், அப்ப கட்டவரல் சைடு இருக்கிறது வந்து லேட்ரல் சைடு. அப்ப இந்த அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் வந்து கட்டவரல் சைடு இருக்கு, அப்ப இது வந்து லேட்ரல் சைடுல இருக்கு. இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினேன், அப்புறம் கன்க்ளூட் பண்றேன் பாருங்களேன். அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் பாக்குறதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். இது வந்து எங்க இருக்குன்னா நம்மளோட ரிஸ்ட்ல இருக்கும், நம்மளோட மணிக்கட்டுல இருக்கும். இது எப்ப வந்து நல்லா தெரியும்னா நம்மளோட தம்பை வந்து கட்டவரலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், நல்லா விரிக்கும் போது தான் இந்த அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் வந்து தெரியும். இந்த அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் வந்து நமக்கு பின்னாடி இருக்கு. இதுக்கு ட்ரிக் என்ன சொன்னேன், கையில் நகை இருக்க சைடு வந்து பின்னாடி, அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் வந்து பின்னாடி இருக்கு, அதே மாதிரி லேட்ரல் சைடில் இருக்கு. கட்டவரல் சைடு இருக்கிறது வந்து லேட்ரல் சைடு. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து பேசிக் படித்து முடிச்சுட்டு நீ புக்கில் லைன் டு லைன் வந்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம். அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் இஸ் எ ட்ரையாங்குலர் டிப்ரெஷன் ஆன் தி போஸ்டீரியர் லேட்ரல் சைடு ஆஃப் தி ரிஸ்ட். அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ்ன்றது ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். டிப்ரெஷன் அப்படின்னா வந்து உள்ளக்குள்ள நல்லா போகும். ஆன் தி போஸ்டீரியர் லேட்ரல் சைடு ஆஃப் தி ரிஸ்ட்டு, மணிக்கட்டு ரிஸ்ட்டில் வந்து பின்னாடி லேட்ரல் சைடில் இருக்குன்னு சொல்ல வராங்க. உங்களுக்கு இந்த லைன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ்ன்றது பார்க்குறக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது வந்து டிப்ரெஷன் நல்லா உள்ளக்குள்ளே போகும். ஆன் தி போஸ்டீரியர் லேட்ரல் சைடு ஆஃப் தி ரிஸ்ட், நம்மளோட மணிக்கட்டில் வந்து பின்னாடி லேட்ரல் சைடில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் வந்து எப்போ வந்து நல்லா தெரியும், நம்மளோட கட்டவரலை வந்து விரிக்கும் போது. இட் இஸ் பெஸ்ட் சீன் வென் தம்ப் இஸ் எக்ஸ்டெண்டட். கட்டவரலை விரிக்கும் போது இந்த அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் வந்து நல்லா தெரியும். அடுத்து வந்து பவுண்டரிஸ்க்குள்ளே போவோம். பவுண்டரிஸாக என்னதுன்னா எல்லைகள், ஓகேவா? இட் இஸ் பவுண்டட் ஆன்டீரியர்லி பை தி டென்டான் ஆஃப் அப்டக்டர் பாலிஸ் லாங்கஸ் அண்ட் தி எக்ஸ்டென்ஸ் ஆஃப் பாலிஸ் ப்ரீவிஸ் அண்ட் போஸ்டீரியர்லி பை தி டென்டான் ஆஃப் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் பாலிஸ் லாங்கஸ். அப்படின்னா என்னதுன்னா, இப்போ இதான அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ். அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸில் இந்த சைடு இப்போ இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கா? இப்போ இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கா? அதில் இந்த கோடு வருதா? இந்த கோட்டில் வர்றது ஆன்டீரியர், அந்த சைடு வர்றது போஸ்டீரியர். ஆன்டீரியர்லி ரெண்டு மசில் வந்து வருது, டெக்டர் பாலிஸ் லாங்கஸ் எக்ஸ்டென்சர் பாலிஸ் பிரிவிஸ். இந்த சைடு வர்றது பூரா ஆன்டீரியர், அந்த சைடு வர்றது பூரா போஸ்டீரியர். ஆன்டீரியர் சைடு வந்து ரெண்டு மசில் வருதுன்னு சொல்கிறாங்க. என்ன மசில்னா அப்டக்டர் பாலிஸ் லாங்கஸும் எக்ஸ்டென்சர் பாலிஸ் ப்ரீவியஸும் வருது. அதுவே போஸ்டீரியர் சைடில் ஒரே ஒரு மசில் வருதுன்றாங்க. என்ன மசில்னா எக்ஸ்டென்சர் பாலிஸ் லாங்கஸ் இந்த இருக்கா, எக்ஸ்டென்சர் பாலிஸ் லாங்கஸ். ஆன்டீரியர்லி ரெண்டு மசில் வருது, அந்த ரெண்டு மசில் பேர் என்னது? அப்டக்டர் பாலிஸ் லாங்கஸ் எக்ஸ்டென்சர் பாலிஸ் ப்ரீவியஸ். அதுவே போஸ்டீரியர்லி வெறும் ஒரே ஒரு மசில் வருது, அந்த மசில் பேர் என்னது? எக்ஸ்டென்சர் பாலிஸ் லாங்கஸ். இங்கே இருக்கா ஆன்டீரியர்லி ரெண்டு மசில், அப்டக்டர் பாலிஸ் லாங்கஸ் எக்ஸ்டென்சர் பாலிஸ் ப்ரீவியஸ், போஸ்டீரியர்லி எக்ஸ்டென்சர் பாலிஸ் லாங்கஸ். பார்த்தா பார்ப்போம். இட் இஸ் லிமிட்டட் அபவ் தி ஸ்டைலர் ப்ராசஸ் ஆஃப் ரேடியஸ். இந்த இடம் தாங்க ஸ்டைலர் ப்ராசஸ், ஸ்டைலர் ப்ராசஸ் ஆஃப் ரேடியஸ். உங்கள் கையில் இந்த இடத்துல வச்சு பாருங்களேன், ஒரு மாதிரி லைட்டாக குண்டாக வீங்கி இருக்க மாதிரி இருக்கும். அந்த இடம் தான் வந்து ஸ்டைலர் ப்ராசஸ் ஆஃப் ரேடியஸ். அதுக்கு மேலே இந்த அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் இருக்குன்றாங்க. அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் எதுக்கு மேலே இருக்கு? ஸ்டைலர் ப்ராசஸ் ஆஃப் ரேடியஸ்க்கு மேலே இருக்கு. நீங்கள் கொடுத்து இட் இஸ் லிமிட்டட் அபவ் தி ஸ்டைலர் ப்ராசஸ் ஆஃப் ரேடியஸ். ஸ்டைலர் ப்ராசஸ் ஆஃப் ரேடியஸ்க்கு மேலே இந்த அனாட்டமிக்கல் ஸ்டம்ப் பாக்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க.
அடுத்து போவோம். The flora of the snubbucks is formed by the scaphoid trapezium vasa first metacarpal. அப்படின்னா இந்த அனாட்டமிக்கல் ஸ்னப்பாக்ஸோட ஃப்ளோர் தரையில போன் இருக்கு. எந்தெந்த போன் இருக்குன்னா ஸ்கேப்பாய்ட் ட்ரெபீசியம் வேசா ஃபர்ஸ்ட் மெட்டாகார்பல் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அனாட்டமிக்கல் ஸ்னப்பாக்ஸ்ல ஃப்ளோர் தரையில ஒரு மூணு போன் இருக்கு. போன் பேர் என்னது? ஸ்கேப்பாய்ட் ட்ரெபீசியம் வேசா ஃபர்ஸ்ட் மெட்டாகார்பல். இந்த நான் காட்டுறேன் கைஸ். இப்போ கைஸ் இதான் கைஸ் அனாட்டமிக்கல் ஸ்னப்பாக்ஸ். இதுல வந்து தரையில இருந்து இந்த போன் வந்து மூணு போன் வந்து ஆரிஜினேட் ஆகுன்றேன். இந்த சின்ன போன் இருக்கா அது வந்து ஸ்கேப்பாய்டு. கொஞ்சம் பெருசா இருக்கா இது வந்து ட்ரெபீசியம். இந்த கட்டவரல் சைடு இருக்கா அது வந்து பேசா ஃபர்ஸ்ட் மெட்டாகார்பல். அனாட்டமிக்கல் ஸ்னப்பாக்ஸ் ஃப்ளோர்ல மூணு வரும். என்னென்னது? பேசா ஃபர்ஸ்ட் மெட்டாகார்பல், ட்ரெபீசியம், ஸ்கேப்பாய்டு. அவ்வளவுதான் கைஸ். நம்ம வந்து ஃப்ளோர் படிச்சிட்டோம். இப்போ அடுத்த டாபிக் அந்த கண்டென்ட் படிக்க போறோம். கண்டென்ட் அப்படின்னா இந்த அனாட்டமிக்கல் ஸ்னப்பாக்ஸ்குள்ள என்னென்ன இருக்கோ அதுதான் கைஸ் வந்து கண்டென்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அனாட்டமிக்கல் ஸ்னப்பாக்ஸ்குள்ள பாருங்களேன், நல்லா உள்ளக்குள்ள இந்த ரெண்டு மசில் கீழே என்ன இருக்கு? ரேடியல் ஆர்ட்ரி இருக்கு. இந்த அனாட்டமிக்கல் ஸ்னப்பாக்ஸ்குள்ள நல்லா டீப்பா பார்த்தோம்னா ரேடியல் ஆர்ட்ரி நமக்கு வந்து தெரியுது. அதுவுமே மேலோட்டமா இந்த மசில் ரெண்டு மசில் இருக்கா, ரெண்டு மசிலுக்கு மேலோட்டமா என்ன இருக்கு? செஃபாலிக் வீனும் ரேடியல் நர்வும் இருக்கு. இந்த அனாட்டமிக்கல் ஸ்னப்பாக்ஸ்குள்ள நல்லா டீப்பா பாக்குறீங்க, இந்த ரெண்டு மசிலுக்குள்ள வந்து ரேடியல் ஆர்ட்ரி இருக்கு. அதுவே வெளியில வந்து செஃபாலிக் வீனும் ரேடியல் நர்வும் இருக்கு. கண்டென்ட்னா அதுக்குள்ள என்னென்ன ஆர்ட்ரி இருக்கு, வெயின் இருக்கு, நர்வ் இருக்கு, அதை பத்தி பேசணும். இந்த அனாட்டமிக்கல் ஸ்னப்பாக்ஸோட கண்டென்ட் உள்ளக்குள்ள என்னென்ன இருக்கு? ரேடியல் ஆர்ட்ரி இருக்கு. ரேடியல் ஆர்ட்ரி நல்லா டீப்பா உள்ளக்குள்ள இருக்கு. அடுத்து இந்த ரேடியல் நர்வும் செஃபாலிக் வீனும் சூப்பர்ஃபிஷியலா அப்படின்னா மேலோட்டமா இருக்கு. இவ்வளவுதான் சனாட்டமிக்கல் ஸ்னப்பாக்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சு முடிச்சிட்டோம்.